வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் சூப்பரான ஜாப் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா, அரசு தேர்தல் அலுவலகத்திலேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 285+ வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரியே 25,000 இருக்கும், ப்ளஸ் ட்ராவல் அலவன்ஸ், டியர்னஸ் அலவன்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கும் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. போஸ்ட்டில் சென்ட் பண்ணால் போஸ்டல் சார்ஜஸ் இருக்கும், பட் அது கூட இங்கே வந்து கிடையாது. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட மொபைல் ஃபோன் இருந்துச்சுன்னா போது நம்ம வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து அலாட் பண்ணுவாங்க. எந்த விதமான எக்ஸாமினேஷனும் கிடையாது, அதே மாதிரி இன்டர்வியூவும் கிடையாது. மார்க் அடிப்படையில் மட்டும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்க முடியும். என்ன லெவல் ஆஃப் போஸ்ட்க்கு ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபீசர் லெவல் கேட்டகரியில் தான் அவங்க வந்து அப்ளை பண்றாங்க, ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கு எப்படி மொபைல் அப்ளை பண்றது அப்படிங்கறத ஷார்ட்டா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம நோட்டிபிகேஷனை டீடைலாக பார்த்தலாம். ஸோ இதான் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளை லிங்க். ஸோ இந்த லிங்க்குக்கு வரக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இருக்க லிங்க் டச் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட்லேருந்து இந்த பேஜுக்கு வந்துடலாம். இங்கே வந்தோன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, மேல் இருக்கிறத வந்து விட்டுருங்க. டெம்பரரி ஐடி அண்ட் டேட் ஆஃப் பர்த், இது வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நீங்கள் வந்து உங்களுடைய ஐடி வந்து ஒன்று க்ரியேட் ஆயிருக்கும், அந்த ஐடியை கொடுத்து அதே மாதிரி வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கிறதுக்கு தான் மேலே. நீங்கள் இப்போ ஃபஸ்ட் இப்போ தான் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னா, கீழே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர்னு இருக்கும், அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே காட்டிடும் 39/2021 அதை வந்து கிளிக் பண்ணிங்க. இங்கே வந்து போஸ்ட் அப்ளைட் ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிறது வந்துடும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா தான் இது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்னென்னா உங்களுடைய ஃபுல் நேம் என்ன, ஜென்டர் என்ன, நீங்கள் வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருந்தால் அதை மென்ஷன் பண்ணு, எக்ஸ் சர்வீஸ் மேன் அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள், உங்கள் டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, மதர் டங் என்ன, என்ன ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க, உங்கள் பேன் கார்டு நம்பர், இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, ஃபாதர்ஸ் நேம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டி, நீங்கள் வந்து மேரிடா அன்மேரிடா, என்ன ரிலீஜியன், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் என்ன, இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பர், இது எல்லாமே ஸ்டார் மார்க் போட்டுருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபில் பண்ணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துட்டு இங்கே வந்து வேலிடேட் பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து வேலிடேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கொடுத்ததுக்கப்புறம் தான் செகண்ட் ஸ்டெப் வந்து ஓகே ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், ஸோ உங்கள் அட்ரஸை வந்து டீட்டெயிலாக கொடுத்துங்க வித் வந்து பின்கோட் கொடுத்துட்டு வேலிடேட் அட்ரஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து வேலிடேட் பண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொண்டு வந்துடும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா காப்பி அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் வந்து இங்கே வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்கள் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, அதாவது நீங்கள் வந்து 10th லெவலோ மார்க்கு, 12th லெவலோ டிகிரி முடிச்சிருந்தா டிகிரியில் வந்து என்ன காலேஜ், என்ன யூனிவர்சிட்டியில் முடிச்சிங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்க ஏதாவது ஸ்கில் இருக்குது, அடிஷனல் ஸ்கில்ஸ் ஏதாவது இருக்குது, ஸ்டெனோகிராஃபி முடிச்சிருக்கீங்க, டைப்பிங் முடிச்சிங்க, இல்லை கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீடெயில்ஸ், எங்கே ஒர்க் பண்ணிங்க, என்ன நேச்சர் ஆஃப் டியூட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிங்க. அடுத்தது லாங்குவேஜஸ் வந்து கேட்டிருக்காங்க, லாங்குவேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் தெரியும், அந்த லாங்குவேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீக் ரீட் ரைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மூணுமே தெரியும்னா மூணு டிக் பண்ணுங்கள், இல்லை வந்து எனக்கு வந்து பேச மட்டும்தான், இப்போ ஹிந்தி வந்து எனக்கு பேச தெரியும் அப்படின்னா ஹிந்தின்னு போட்டு ஸ்பீக்குங்கிறத டிக் பண்ணுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்னதான் லாங்குவேஜ் தெரியுமோ அதை வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதேமாதிரி உங்கள் ஃபோட்டோ வந்து சூஸ் ஃபைல் கொடுத்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கேலரியிலேருந்து. அதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்னு கீழே வந்து சப்மிட் ரீசெட்னு இருக்கும், சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து உங்களுடைய ஐடி ஜென்ரேட் ஆயிரும், அந்த ஐடி டேட் ஆஃப் பர்த் போட்டு நம்மளுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் அதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், ECIL சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இங்கேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்ட்டில் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. 300 வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் லிமிட் கொடுக்கல, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா ஜென்ரல் கேட்டகரி, நீங்கள் பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 33 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம், எஸ்சிஎஸ்சினா 35 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து 25,000 வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதை கம்யூனிட்டி வைஸ் அவங்க வந்து ஸ்பிட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூஆரில் 136 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக யூஆரில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி வீக் செக்ஷன் தனியாக, ஓபிசிக்கு தனியாக, எஸ்சிஎஸ்டிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் இயரில் வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து 28,000, தேர்ட் இயரில் வந்து 31,000 உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும் அப்படிங்கிறதே அவங்க சொல்லியிருக்காங்க. இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ், டிஎன்எஸ் அலவன்சஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன மென்ஷன் பண்ணிக்காங்கன்னா, ஃபஸ்ட் கிளாஸ் வந்து இன்ஜினியரிங் டிகிரி வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட்
எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ ட்ரிபிள்இ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி, இதில் வந்து 60% மார்க்கோட நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். வித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீலிங், டிஸ்ட்ரிபியூஷன், போலிங், கமிஷன், ரிப்பேர், மெயின்டெனன்ஸ் ஆஃப் இவிஎம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், விவிபேட், வெரிஃபையல், ஓட்டர் வெரிஃபையல், பேப்பர் ஆடிட் ட்ரையல். ஸோ இதுலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லை அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் வந்து ப்ரொடக்ஷன், ரிப்பேர், மெயின்டெனன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் 1 இயர் இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் மட்டும் தான் 1 இயர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த அப்ரண்டிஷிப்பை கூட அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம், இல்லை அப்ரண்டிஷிப் 1 இயர் முடிச்சிருக்கீங்க நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பிஇ பிடெக்கில் எடுத்த மார்க்கை வந்து 80% கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் கன்சிடர் பண்ணிக்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் 10th and 12th மார்க்கை வச்சு மட்டும்தான் அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற எல்லா ரிசர்வேஷன்ஸ் அண்ட் வந்து ஜென்ரல் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா மட்டும் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து கூப்பிடுவாங்க. ஒர்க் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணாலும் ஒர்க் லொக்கேஷன் இருக்கலாம். இது வந்து 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள், நிறையா நாலேஜ் நம்ம வந்து கெயின் பண்ணிக்க முடியும். அண்ட் வந்து லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் December 21 ஈவினிங் 4:00 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட்னா இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக ஒரு டைம் படித்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இது உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் பேக்.